ஃபாரன்சிக். திருவனந்தபுரம் சிட்டியில் தொடர்ச்சியாக சின்ன குழந்தைங்க கொல்லப்படுறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸராக மம்தா மோகன்தாஸ் வராங்க. டொவினோ தாமஸ் ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராக வராரு. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ரெபா மோனிக்கா வராங்க. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த கொலைகளை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது தான் அந்த படத்தோட கதை. ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் முழுக்க ரொம்ப க்ரீப்பியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த த்ரில்லர் மோடுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபி நிறையா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபாரன்சிக் லேபை காமிக்கும் போது அவங்க யூஸ் பண்ணியிருக்க கலர் டோன் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாடரேட்டான ஸ்பீடில் தான் போகுது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. 2.5 மணி நேரம் தான் படத்தோட ரன்னிங் டைம். ஸோ அதுவும் வந்து படத்துக்கு வந்து ப்ளஸாக தான் அமைச்சிருக்கு. 2019 பராட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் ரெண்டு படத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த உண்மை சம்பவம் வந்து உண்மையாகவே ஒரு நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். படத்தில் இன்னும் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பற்றின நிறையா விஷயங்கள்னு சொல்கிறாங்க. அந்த க்ரைம் சீனில் கிடைக்கிற தடயங்களை வச்சு அவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓவராலாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அதிகமான க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு டீசெண்டான படமாக தெரியும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மூவியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.